வைணவத்துக்கு மட்டுமே உரியவர் அல்ல ராமானுஜர். வைணவத்துக்கு மட்டுமே உரியவரா இல்லை, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு உரியவரா, ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு உரியவரா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு உரியவரா? கிடையாது. சரி, ஒரு குறிப்பிட்ட உலகத்துக்கு உரியவரா? உபதேச ரத்தின மாலையிலே மணவாள மாமுனிகள் சொல்லுகின்றார், அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவா ஏழைக்கு இறங்காயினி. அனைத்து உலகம் உழிதோறும் உழிதோறும் உலகம் புய்ய உம்பர்களும் கெட்டு உய்ய அன்பினாலே வாழி என்னும் பூதம்பே பொய்கை மாறன் மகிழ்சேர்கோன் பட்டர்பிரான் மங்கை வேந்தன் கோழியர்கோன் தொண்டர் துகள் பாணன் கோதை குலமுனிவன் கூறிய நூல் போதி வீதி வாழியன வருந்திரளை வாழ்த்து வார்த்தம் மலரடி என் சென்னிக்கு மலர்ந்த பூவேனர். இப்போ உழிதோறும் உழிதோறும் உலகம் புய்ய ஆழ்வார்கள். அப்ப தமிழ் எங்கும் இருக்கு என்பது முதல்ல எங்க தெரியுது? அந்த பாடல்ல தெரிகிறது. ஊழிதோறும் ஊழிதோறும் உலகம் புய்ய, உத்து கவனிச்சாதான் தெரியும், உம்பர்களும் கேட்டுய அன்பினாலே. ஆழ்வார்களுடைய அருந்தமிழ் என்பது எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் இருக்கிறது என்பது இந்த பாடல் தருகின்ற ஒரு செய்தி. ராமானுஜரை பொறுத்தவரையும் இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ இப்போ செல்லுமா? இப்போ திடீர்னு 500 ரூபாயெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 500 ரூபாய்க்கு ஒரு தங்கம் வாங்கி வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கிராமம் 1/2 கிராமம், அது எந்த காலத்துலேயும் செல்லும் இல்லையா? அதனால தான் சில மொழிகளை நம்ம வந்து பொன்மொழின்னு சொன்னோம், ஏன்னா அது செல்லுபடி ஆகும். இப்போ ராமானுஜர் பொறுத்தவரைக்கும் ராமானுஜர் தங்கம் போல ராமானுஜர், அதனால தான் இந்த காலத்துக்கும் பொருத்தமானவராக ராமானுஜர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். வைதிக கூட்டமோ இல்லாட்டி போனால் ஒரு பெரியவங்களை பற்றி பேசும்பொழுது ஆட்கள் வருவதில்லையே இல்லையா? 1 டன்னு மண்ணை சலிச்சா தான் 1 கிராம் தங்கம் கிடைக்கும். அவரிடத்துல அதை தான் சொன்ன, கபாலீஸ்வரர் கோயிலில் உட்காந்துருக்கும் போது சொன்னேன், சார் ஹரிச்சந்திர நாடகம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது, அதனுடைய நோக்கம் நம்மை வந்து ஹரிச்சந்திர நாடகத்தினுடைய செய்தி சொல்வதல்ல, அப்படி தான் எல்லாம் நினைக்கிறோம். ஹரிச்சந்திர நாடகத்தினுடைய நோக்கம் நமக்கு ஹரிச்சந்திரன் யார் என்பது சொல்வதல்ல. காரணம், அதை நாம் கேட்டாலும் நாம் பின்பற்ற போவது கிடையாது. ஹரிச்சந்திர நாடகத்தினுடைய நோக்கம் ஒரு காந்தியை கண்டுபிடிப்பது. ஒரு காந்தியை கண்டுபிடிப்பதற்காகத்தான் ஹரிச்சந்திரோட ரிப்பீட்டடாக சொல்லி, அதனால தான் நம்ம கலாச்சாரம் வாழ வேண்டும். நம்ம நினைக்கிறோம் சார் நம்ம பையன் எதுவுமே பின்பற்றது கிடையாது சார், அவன் காலையில் எழுந்துச்சு எதுவும் செய்ய மாட்டேங்கிறான், பாசுரம் படிக்க மாட்டேங்கிறான், இப்படிப்பட்ட இயக்கங்கள் இருக்குது. அப்புறம் எதுக்கு சார் நான் 4000 திவ்யப்பிரபந்த புஸ்தகமோ திருப்புகழ் புத்தகமோ வாங்கி வச்சுருக்கணும்னுட்டு? திருப்புகழ் புத்தகம் இருக்கணும், நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும், அது நீங்கள் படிக்கலாம், உங்கள் பையன் படிக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வருகின்ற யாரோ ஒருவர் அந்த ஷெல்ஃபில் இருந்து அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு பாட்டை படித்து அவர் ஒரு மகத்தான மனிதராக மாறலாம், அதற்கான வாய்ப்பை தருவதற்காகத்தான் ஆயிரக்கணக்கிலே நாம் திருப்புகழ் புத்தகம், ஆயிரக்கணக்கிலே திவ்ய பிரபந்தம், ஆயிரக்கணக்கிலே இப்படிப்பட்ட சொற்பொழிவு. நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் இருக்குது இல்லையா, இது ரொம்ப அற்புதமானது. இப்போ நீங்கள் ஒரு 20 பேர் இருக்கிறீங்கன்னா 20 பேர் கேட்கலாம் கேட்காமல் இருக்கலாம், அதை பற்றிய ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தையானது இந்த பிரபஞ்சத்திலே வானமண்டலத்திலே பரவி ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எதற்கு வீதி பஜனை, எதற்கு நல்ல செய்தி? என்ன நல்ல செய்தி? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட ராமானுஜரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி கேட்பது முக்கியம் என்பதுதான். அந்த செய்தி நமக்கு எப்படி பயன்படுகிறது? ராமானுஜர் என்கிற நாமமே நமக்கு பயன்படும். அவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை எழுத போகிறோம்? ஏன் சார் இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாளைக்கு நீங்கள் வித்யாபவனில் இவர் சொன்னார் இன்னும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு யாராவது கேட்க போகிறாங்க? உண்மையில் அப்படி கேட்டால் வர 10 பேர் கூட வரமாட்டாங்க. பொதுவாகவே நம்மக்கிட்ட என்ன விஷயம் என்ன சார், ஏன் நம்ம வந்து நான் வைணவத்திலே சொல்வது உண்டு, சில விஷயங்களை நம்ம இங்கே பேசலான்னு இருக்கிறேன். அதாவது ஒரு கிருபானந்த வாரியார் எப்படி வெற்றி அடைந்தார், ஒரு கீரன் எப்படி வெற்றி அடைந்தார், ஒரே ஒரு விஷயம்தான்,
ரெண்டு ஒரு ஒரு விஷயத்தை ரெண்டு கோணத்திலே சொல்லலாம். ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதாவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நல்ல விஷயங்கள், இன்னொன்று சுவாரஸ்யமான விஷயங்கள். பெரும்பாலான சுவாரஸ்யமான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருப்பது கிடையாது. பெரும்பாலான சுவாரஸ்யமான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருப்பது கிடையாது. பெரும்பாலான நல்ல விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொல்லப்படுவது கிடையாது. இந்த ஒரு இடர்பாடு இருப்பதால் தான் நமக்கு நல்ல செய்தி போய் சொல்லலை இல்லையா. ஏன்னன்னா இன்னொரு விஷயமும் நம்ம சமுதாயத்தில் பண்ணுறோம். உலகம் கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி யார்கிட்டே அதுக்கு எனக்கு பதில் சொல்கிறாங்களா பார்ப்போம். ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுகிறவர்களை ஆதரித்திருக்கிறீர்களான்னு சொன்னால் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் நம்ம பண்ணாமல் ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு உலகம் கெட்டு போச்சு கெட்டும் போச்சுன்னா எல்லா விஷயத்துக்கும் ராமானுஜர் தான் வந்தாகணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இவங்க செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன சப்போர்ட் சார்? நம்ம ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய திறமையை காண்